அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நாம் குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றால் மட்டும்தான் மற்ற எல்லா கடவுளுடைய அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முக்கியமான வழிபாடுகளில் முதலில் குலதெய்வ வழிபாடு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் நாம் வீட்டில் இருந்தே குலதெய்வ வழிபாடை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வத்துக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாளுமே உகந்த நாள் தான். குறிப்பாக அம்மன் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, சில தெய்வங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சில தெய்வங்களுக்கு சனிக்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கிழமைகள் உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூஜை செய்ய முடிவு செய்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டை பூஜைக்கு முந்தைய நாளே சுத்தம் செய்கிறது தான் நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொள்ளணும். பூஜையை காலை 6 மணி அளவில் செய்வது சிறப்பானது. அதிகாலை வேளையிலேயே வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபாடு செய்வது நல்லது. பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு அப்படின்னு மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யலாம். முடிந்தால் குலதெய்வத்துக்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக கூட வைக்கலாம். அடுத்தபடியாக ஒரு மஞ்சள் நிற துணியை நாம் எடுத்துக்கணும். அந்த மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி நம்மளால் இயன்ற அளவுக்கு காணிக்கையை வைக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருடைய கையின் மூலமாகவும் இந்த காணிக்கையை வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு அமையல அப்படின்னா, நம்ம எப்போது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியல்ல சேர்த்து விடலாம். இது இந்த காணிக்கையை முடிந்து பூஜை அறையில் குலதெய்வ படத்துக்கு முன்பாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி வருடந்தோறும் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நாம் என்ன செய்வங்களோ, சில பேர் குலத கோவிலுக்கு அபிஷேகம் செய்து வைப்பாங்க. குலதெய்வ கோவிலுக்கு வஸ்திரம் சார்த்துவது இது போன்ற சில விஷயங்களை கடைபிடித்து வருவாங்க. குறிப்பாக இந்த மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்துக்கு நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்களை செய்து விட்டதாக நினைத்து மஞ்சள் துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்தா போதும், அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேரும் என்றே சொல்லுவாங்க. கட்டாயமாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கையை குலதெய்வ கோவிலில் சேர்த்து விட வேண்டியது மட்டும் நம்மளுடைய பொறுப்பு. இப்படி செய்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக சீக்கிரமாக நிவர்த்தியாகும் அப்படின்னும், நமக்கு அனைத்து தெய்வங்களுடைய வழிபாட்டு அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் நாம் எப்படிப்பட்ட மகான்களை வைத்து பூஜை செய்தாலும் கூட ஒரு புண்ணியமும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற தெய்வத்தை வணங்குவது நல்லது தான், வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பிற தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு தான் பிற தெய்வத்தை வணங்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெய்வங்களுடைய அருளே கிடைக்குமா. குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறையாவது நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாற் போல வருடம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ கண்டிப்பாக போயிட்டு வரணும், பூஜை செய்து கொள்ள வேண்டும். மற்ற கோவில்களுக்கு சென்று பூஜை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. மற்ற கோவிலுக்கு செல்லும்போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்பலாம். ஆனால் குலதெய்வத்தை வழிபடும் போது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா குலதெய்வ வழிபடும் கூடிய முறை நம்மளுடைய கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பிறகு அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும். அவரவர் சம்பிரதாயம்படி நாம் பூஜை செய்யலாம். மேலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான வழிபாட்டு முறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை முக்கியமானது என்று சொல்வதற்கு காரணமும் இருக்குது. அதாவது குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யுமான். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை தான் நாம் இப்படி வழிபாடு செய்கிறோம். வேறு தெய்வங்களை நாம் வணங்கினாலும் கூட இதன் வழியாக அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கிராமப்புற மக்கள் இன்றைக்கும் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் கடைபிடிக்கதும் அவர்களுக்கு படையலிடுவதும் திருவிழாக்கள் எடுப்பதும் அப்படின்னு செய்து வருவாங்க.
தொழில் நிமித்தமாக பல இடங்களில் பரவி இருக்கக்கூடிய உறவினர்களை ஒன்று சேர்த்து காணக்கூடிய வாய்ப்பை இந்த குலதெய்வ வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குலதெய்வ வழிபாடு தான் நாளடைவில் பலரும் வணங்கக்கூடிய சக்தி உள்ள தெய்வ வழிபாடாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இறந்து போனவர்களுடைய ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு கருதப்படுவதால் தான் குலதெய்வ வழிபாட்டு முறை தோன்றியிருக்கு. வீரத்தோடு வாழ்ந்து வீரமரணம் அடைந்தவங்களுக்கு கூட நடுக்கல் வழிபாடு செய்வது சங்க காலத்துல இருந்தே நம்ம தமிழகத்துல கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாம தொடர்ந்து வழிபட்டு வராங்களோ அவர்களுக்கு வேண்டிய வரம் அனைத்தும் கிடைக்கும் என்றே சொல்லலாம். அதே போல கணவன் மரணம் அடைந்ததும் உடன்கட்டை ஏறக்கூடிய பெண்களுக்கு இறை சக்தி இருப்பதாக நம்பி வழிபடப்பட்டிருக்கு. மேலும் நாம இந்த முறையில வந்ததாகவும் கூடவும் சொல்லப்படுது. குறிப்பா நாம எப்படிப்பட்ட கஷ்டமாய் இருந்தாலும் இப்படி குலதெய்வ வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய நிவர்த்தியாகக்கூடிய வழியாகவும் அமைகிறது என்றே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வருடமும் கோவிலுக்கு ஆடி மாதத்தில் சென்று அவர்களின் குலதெய்வத்தை வணங்கி நேர்த்தி கடன் செலுத்துவது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி மொட்டை போடுதல் காது குத்துதல் போன்ற சடங்குகளை விமரிசையாக நடத்துவாங்க. உயிர் பலி இடுதலும் அப்போது நிகழ்த்தி கிடா வெட்டி குலதெய்வத்திற்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் படைத்து குடும்பத்துடன் வம்சம் செழிப்பதற்காக வழிபாடுகளை மேற்கொண்டு வருவாங்க. இதற்கென்றே வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய பேர் படையெடுத்து தங்களுடைய சொந்த ஊருக்கும் குலதெய்வ கோவில்களுக்கும் செல்வதை பார்க்க முடியும். ஆனால் இப்போது பெரும்பாலானவங்க மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறாங்க. அத்தகைய எளிமையான வகையிலேயே வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடும் மேற்கொண்டு கூட வந்து குலதெய்வத்தை நிவர்த்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் மிகவும் முக்கியமான கடவுள் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய உயிரை பறிப்பதற்கு யமன் நம்ம நெருங்கும் போது கூட நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டுத்தான் நம்ம உயிரை பறிப்பார் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சந்தித்து வந்திருந்தாலும் கூட இது மிகப்பெரிய சிறப்பை பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு கிழமை விசேஷமாக இருக்கும். நம்மளுடைய குலதெய்வத்திற்கு எந்த கிழமை விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கிழமையில் ஆடி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த நாளில் அதிகாலையில் இருந்து குடும்பத்துடன் குளித்து முடிச்சுட்டு குலதெய்வத்தினுடைய படத்தை கிழக்கு நோக்கி பார்த்தவாறு வைத்து பெரிய வாழை இலை ஒன்றை விரித்து அதில் நம்ம குலதெய்வத்திற்கு விருப்பமான பொருட்களை படையலிடலாம். சில பேர் சுருட்டு மூக்குப்பொடி சாராயம் மாமிசம் போன்ற அவரவர் பாரம்பரியத்திற்கு தகுந்தாறு போல குலதெய்வ படைகளை படைப்பது வழக்கம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு என்ன கிடைக்குதோ நம்மளால் என்ன முடியுமோ அதை வழக்கமாக நாம் கோவிலுக்கு சென்று செய்வது போல படையல் போடலாம். ஒரு தாம்பழத்தில் வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் இவையெல்லாம் வைத்து கூட பெண் தெய்வமாக இருப்பின் வளையல் மஞ்சள் இந்த கயிறு இவையெல்லாம் கூடுதலாக வைத்து கூட வழிபாடு செய்யலாம். ஒரு பித்தளை சொம்பில் தீர்த்தம் செய்வதற்கு ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார் கருப்புசாமி போன்ற உக்கிர தெய்வங்கள் நம்மளுடைய குலதெய்வமாக இருப்பின் அதற்கு அரிவாள் கத்தி போன்ற ஆயுதங்களுக்கு விபூதி குங்குமம் இட்டுக்கொள்வது சிறப்பு. சைவ படையல் கொண்ட குலதெய்வங்களுக்கு சைவ உணவு வகைகளையும் அசைவ படையல் கொண்ட குலதெய்வங்களுக்கு அசைவ வகை உணவுகளையும் கட்டாயம் படைக்கலாம். மாற்றி படைப்பது கூட தவறானது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு மண்பானையில பச்சரிசி நிரப்பிக்கொண்டு அதனுள்ள காணிக்கை செலுத்த வேண்டிய நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக் கொண்டு 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி கொண்டு வழிபாடு செய்யலாம். குலதெய்வ பூஜையில் கட்டாயமாக இடம்பெற வேண்டியது ஒரு விளக்கு என்றால் அது மாவிளக்கு என்று கூட சொல்லலாம். அதனால் 2 மாவிளக்குகளை ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்யலாம். பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ளலாம். தீப தூப ஆராதனைகள் காட்டி விநாயகரை முதல்ல வணங்கி கூட வழிபாட்டை தொடங்கலாம். பிறகு குலதெய்வ மந்திரத்தை கட்டாயமாக உச்சரிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே மனதுக்குள்ளேயோ அல்லது வெளிப்படையாகவோ குலதெய்வ மந்திரத்தை உச்சரிக்கலாம். காணிக்கையாக எப்போது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியுதோ அப்போது பத்திரமாக நாம் காணிக்கைகளை வச்சிருந்து கூட சேர்த்தலாம். கற்பூர ஆராதனைகள் காண்பித்து முடிந்ததும் தீபாராதனை காண்பித்து முடிந்ததும் படையில் சுற்றி 3 முறை வைக்கலாம். மேலும் குலதெய்வ மந்திரம் தெரியாதவங்க நாம் நமக்கு திருப்பதி ஏழுமலையான வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.